இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு லேஸ் பாக்கெட் அதோட டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலிப் ஸ்டோரில் எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அது கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லேஸுங்கிறத அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுத்து ஒரு ஷேப் ஒன்று டிசைன் பண்ணிடுவோம். பென் டூலில் அந்த டிசைன் போட்டு முடிச்சோடனே இப்போ டெக்ஸ்ட்டை வந்து அந்த லேஸ்னர் இல்லை அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிடுவோம். மேலே அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு பேர் வந்து கிளாசிக்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த லேஸ் அதை வந்து நான் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி லேஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஷூட் ஆகிற போல் அந்த அதை வந்து அக்சஸ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 0% அப்படின்னு கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டு கலர் வந்து செட் பண்ணலாம். பேக்ரவுண்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட்டை மாற்றி கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பேக்ரவுண்டு கலரு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு மற்றபடி அந்த போட்டேட்டோ சிப்ஸு இதெல்லாம் வந்து நல்லா தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டார்க்காக கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து லேஸ் அந்த பாக்கெட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு எம்டி அதாவது பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி அந்த பேக்கெட்டோட எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த லேஸ் பாக்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் அந்த இதில் பேக்கெட்டில் அழகாக ஃபிட்டான மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. லேஸ் பாக்கெட்டு டிசைன் பண்ணுறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.